வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்துங்க இந்த பதிவுலேங்க உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்துடைய கோவை கிழக்கு பகுதி ஒருங்கிணைப்பாளர் இருகூர் சிவனடியார் திரு நாகராஜன் அவர்களால் வளர்க்கப்படக்கூடிய 3 வயது காரம் பசு கருவுற்றுருக்கிறதுனாலங்க கோமாதாவுக்கு வந்துங்க ஐயன் நடராஜர் தாயார் சிவகாமி சுந்தரி முன்னிலையிலிங்க இருகூர் அருள்மிகு வெள்ளேரியங்காலம்மன் திருக்கோவில்லிங்க தேவாரம் திருவாசகம் பாடல்களோடைங்க கைலாய வாத்தியத்தோடைங்க கோமாதா பூஜையுமே பசுவிற்கு வந்துங்க சீமந்த விழாவும் இதே நடைபெற்றதுங்க. இதில் வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் கலந்துக்கிறது மூலமாங்க திருமண தடை, தொழில் தடை, காரிய தடை, கல்வி, உடல் ஆரோக்கிய, குழந்தை பேறு போன்ற பிரச்சனைகளை வந்துங்க சரியாகி வாழ்வில் வந்துங்க வளம் பெறல அப்படின்னு சொல்லி நிறையா பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட வர லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ பாருங்கள், ஐயன் நடராஜருக்கு, தாயார் சிவகாம சுந்தரி, விநாயகர், மாணிக்கவாசர் எல்லாருக்குமே வந்துட்டுங்க. இன்றைக்கி அபிஷேக ஆராதனை நடந்துகிட்ருக்குங்க. வாசனை திரவியங்கள், பால், தயிர்ன்ட்டு ஏராளமான திரவியங்களால் அபிஷேக ஆராதனை நடந்துகிட்ருக்குங்க. தேவாரம் திருவாசக பாடல்கள் மூலங்க இந்த அபிஷேக ஆராதனை நடந்துகிட்ருக்குங்க. இப்போ பார்த்துட்டோம்னாங்க உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்துடைய கோவை கிழக்கு பகுதி ஒருங்கிணைப்பாளர் இருகூர் சிவனடியார் திரு நாகராஜன் அவர்கள் வந்துங்க ஐயன் நடராஜருக்கும் தாயார் சிவகாம சுந்தரி விநாயகர் பெருமாளுக்கும் மாணிக்க வாசகருக்கு வந்துங்க பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காட்சி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. சுவாமிக்கு இப்போ சிறப்பான அலங்காரத்தை தொடர்ந்துங்க கோவை ஸ்ரீ ஆனந்த தேவாசிரமம் பிரம்மஸ்ரீ ஈஸ்வர குருஜி அவர்கள் வந்துங்க இப்போ தீபாராதனை காட்டிட்டு இருக்காரு பாருங்க. Thank you.
இனி அடுத்த நிகழ்வுங்க கோமாதா பூஜையும் சீமந்த விழாவும் இனி சிறப்பாக நடக்குங்க. அதுக்கு பாருங்கள் நம்ம கோமாதா தயாராகியாச்சுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சீர்வரிசை தட்டுகளை பாருங்கள் அடுக்கி வச்சுட்ருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டு விசேஷங்களில் வளகாப்புகளில் வெப்பமல்லங்க அது மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். வளையல் மற்ற பலகாரங்கள் பழங்க அப்புறம் பார்த்துட்டோம்னா சரடு மஞ்சள் குங்குமம் அவுள் அது மாதிரி நிறைய தட்டுகள் வச்சுருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 9 வகையான சாதங்கள் செஞ்சுருந்தாங்க. பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் பருப்பு சாதம்ட்டு இன்னும் நிறைய வகையான சாதங்களில் வந்துட்டுங்க செஞ்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்துட்டுங்க நம்ம கோமாதாவுக்கு ஊட்டினதும் போக மீதி இருக்கிற எல்லா சாதமுமே வந்துட்டுங்க பிரசாதமாக வந்துட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வந்துட்டு வழங்கறதுக்கு வந்துட்டுங்க திரு நாகராஜன் அவர்கள் வந்துட்டுங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாருங்க பாருங்கள். நம்ம கோமாதாவுக்கு இப்போ சிறப்பு பூஜைகள் நடந்துட்டுருக்குங்க. அடுத்ததாங்க வந்திருந்த எல்லா பக்தர்களுமே வந்துங்க கோமாதாவுக்கு பாருங்கள் வளையல் சூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். கொம்பில் வளையல் சூட்டிட்டு கோமாதாவை தொட்டு வணங்கிட்டு போனாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரவுண்டர் லோகோ தெரியுது பாருங்கள் டச் பண்ணி கொண்டு நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாங்க. நன்றி.